வணக்கம். இன்னைக்கு நான் வந்து பாபாஸோட இன்ஸ்டா ஷெஃப்காக எடுத்துருக்கிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புட்டு தாங்க. பாபாஸில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது, நம்ம அதுலேருந்து நான் சூஸ் பண்ணது புட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கும் செய்யலாம், நைட்டு டின்னருக்காகவும் நம்ம செய்யலாம். எங்கள் வீட்டை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச இந்த புட்டு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து புட்டு செய்கிறதுக்கு மாவை ஊற வச்சு அரைச்சி காய வச்சு இந்த இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லைங்க. பாபாஸோட புட்டு மாவு ரெசிபியை வந்து சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குங்க நம்ம இது செய்கிறதுக்கு. வாங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி பாபாஸோட புட்டு மாவு ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேங்க. அந்த ஒரு பேக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 140 ml தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வீட்டிலேயே பச்சரிசி நம்ம வந்து அரைச்சாலுமே தண்ணி ஊற்றினா அது வந்து கட்டி கட்டியாக ஆகிடுங்க. அதனால நம்ம வந்து இதை ஜல்லடையில் வச்சு நல்லா சளிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு நாம் வந்து பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாங்க. நியூஸ் பேப்பர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா மாவு ஈரமாக இருக்கிறதுனால நியூஸ் பேப்பரில் இருக்க இங்கு வந்து அப்படியே பிடிச்சிக்கும். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் திருப்பியும் போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா ஈஸியாக நம்ம ஜலிச்சு எடுத்துடலாங்க. இது பாருங்கள், நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. நம்ம ஜலிச்சு எடுத்த மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து அவிக்க போகிறோங்க. நான் வந்து ரெண்டு தடவை அவிப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா புட்டு மாவு ரெண்டு தடவை அவித்தோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், உபரி ரொம்ப நல்லா கிடைக்குங்க. அதனால் நான் ரெண்டு தடவை அவிப்பேன். உங்களுக்கு வேணாம் ஒரு தடவை அவித்தா போதுனாலும் நீங்கள் ஒரு தடவை அவித்தாலும் போதுங்க. இப்போ இந்த மாவோடைய நீங்கள் தேங்காய் பூவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கிட்டே நல்லா அப்படியே வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணிட்டீங்கனாலே சாஃப்டான புட்டு கிடைக்குங்க. ஆனால் நான் வந்து எப்போவுமே ரெண்டு தடவை தான் நான் அவிச்சு எடுப்பேன், ஏன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், உபரியும் அதிகமாக கிடைக்கும். ரெண்டு தடவை நீங்கள் வந்து அவிச்சு எடுத்தீங்கனாக்க, இப்போ மொதல் தடவை அவிச்சிருக்கேங்க புட்டு வந்து. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா அவிச்சு எடுத்துட்டு நம்ம புட்டு மாவு கலரணும் பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்துலேயே இதை நம்ம போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா ஒரு ஃபோக் வச்சு கட்டியே இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு மூடி போட்டு நம்ம இதை துணி போட்டுட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபோக் வச்சு நீங்கள் கிண்டுனிங்கனாலே போதும், மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க. பாபாஸோட புட்டு மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி துணியை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் கம்ப்ளீட்டாக சூடே இல்லாமல் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து திருப்பியும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம கிண்ட போகிறோம். மொதல் தடவை நீங்கள் ஒரு தடவை தான் அவிக்க போகிறீங்கன்னா உப்பு சேர்க்க வேணாங்க. நான் ரெண்டு தடவை அவிக்கிறதுனால திருப்பி ஒரு 140 ml தண்ணி எடுத்து அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா உப்பு கரைஞ்ச உடனேயே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கட்டியே இல்லாமல் நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால சாஃப்டாக இருக்கும் புட்டு ரொம்ப. இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை மூடிக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா ஆகிற மாதிரி கிளறி விட்டுறலாம். நம்ம உங்களுக்கு தேங்காய் பூ பிடிக்குன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் பூவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் வந்து என்கிட்ட கொலா புட்டோட அச்சு இல்லைங்க, அதனால நான் வந்து முறுக்கு நம்ம செய்வோம் பாருங்கள், அந்த முறுக்கோட கொலா எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் புட்டு மாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கருப்பு சீனி திருப்பி புட்டு மாவு அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து அச்சில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட டைம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக அப்படியே அந்த இதில் வச்சு நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி ஒரு ட்ரேலேயே வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம்னாக்க ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்தோம்னாலே சூப்பரான சாஃப்டான பாபாஸோட புட்டு தயாராகிடுங்க. எங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு காலைல பசியாரமும் இது தான், சில சமயம் நாங்கள் ராத்திரி சாப்பாடாகவும் இதை தாங்க நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமாக எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த பாபாஸோட புட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.